உங்களை கஷ்டம் வரும்போது நீங்க சொல்வீங்க, நான் வாழல தலையா இருப்பேன், இம்மட்டும் உதவின் எபினேசர் இனியும் எனக்கு உதவி செய்வார். எல்லாரும் கைவிடும் போது நீங்க சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. வீழ்ச்சிகளுக்கு முன்னே வரும்போது சொல்வீர்கள், செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தரின் ஆசீர்வாதமே. Have to run to the world. என் வாழ்க்கைக்குரிய எல்லா பிரச்சனைக்கும் பதில் இங்கதான். Emotional crisis, financial crisis, family crisis, life crisis, எந்த crisis வந்தாலும் நான் ஓடி போக, நான் கணம் பண்ணி, நான் கேட்கணும்னு ஆசைப்படுகிற, மரியாதை செலுத்துகிற ஒன்று வேற ஒன்றுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தறவங்களை பார்த்து சொல்றங்க, நெருக்கடியில் கர்த்தருடைய வார்த்தையை கணம் பண்ண கற்றுக்கொண்டால் வார்த்தையால் உங்களை உயர்த்தையும் தேவன் பெரியவர் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தீர்க்கதரிசிகளின் குமாரர்கள் ஒருத்தருடைய ஒருத்தர் இறந்துட்டார். இறந்த பின்னாடி அவருடைய மனைவி பிள்ளைகள் அவர் விட்டு சென்ற கடனை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். கடனாளிகள் வந்து அவர்கள் கதவை தட்டி, நீங்கள் கடன் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் இரு பிள்ளைகளையும் நாங்கள் சிறைப்பிடித்து எடுத்து விடுவோம், வேலைக்காரர்களாய் அடிமைகளாய் எடுத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்யணும் என்று தெரியாத சூழ்நிலையில் இந்த பெத்தேல் விதவை எங்கே ஓடுகிறாள்? ஏலிஷா தீர்க்கதரிசி கிட்ட ஓடுகிறார். ஏலிஷா தீர்க்கதரிசி கிட்ட போய் வார்த்தையை கேட்கிறாள். ஏலிஷா சில அறிவுரைகளை வார்த்தைகளை கொடுக்கிறார். கேட்டவள் வீட்டுக்கு சென்று அவர் சொன்னபடியே அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் வீட்டில் இருக்கின்ற பாத்திரங்களை, ஆமென், கடனாக அல்லது பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அவர் வீட்டில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி ஊற்றத் தொடங்கினார். எண்ணெய் ஒழுகி கொண்டே இருந்தது. எது வரைக்கும் என்றால் கடைசி பாத்திரம் நிரம்பும் வரைக்கும். கடைசி பாத்திரம் நிரம்பிய போது எண்ணெய் நின்று போயிற்று. ராஜாக்களின் புஸ்தகத்தில் அவருடைய புருஷனை இழந்தார். நம்பர் ஒன், ஒரு இமோஷனல் கிரைசிஸ், இதயபூர்வமாய் வேதனைப்படுகிற நேரம். கணவரை இழந்திருக்கிறார். கணவர் இழந்தபோது சம்பாத்தியங்கள் இழக்கிறார், செல்வ வழிகள் மூடப்படுகிறது. ஒரு இமோஷனல் கிரைசிஸ், உணர்வுபூர்வமான ஒரு வேதனையின் சம்பவம். ரெண்டாவது, அவளுடைய வாழ்க்கையில் கடனாளிகள் நிமித்தம்தான் கஷ்டப்படுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. ஒன்று, உணர்வுபூர்வமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், காரணம் கணவர் செத்துட்டார். ரெண்டு, ஒரு பொருளாதார வீழ்ச்சி, காரணம் கடனை வைத்துவிட்டு போயிருக்கிறார். மூன்றாவது, பிள்ளைகளை சிறைப்பிடித்து பிள்ளைகளை தன்னை விட்டு பிரித்திட வேண்டும் என்று கடனாளிகள் நினைக்கிறார்கள். ஒரு குடும்ப பிரச்சனை, ஆமே. ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை, இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பிரச்சனையின் நடுவில் இந்த பெண்மணி, ஆமே, நம்ம என்ன செய்வோம் என்று எனக்கு தெரியாது. இந்த நெருக்கடியான நேரத்தில், இந்த கஷ்ட நேரத்தில் வேற எங்கேயும் போய் எதையும் செய்யாமல் அந்த பெண்மணி எங்கே போனார்? தேவ மனுஷன் கிட்ட போனார். ஆமென். நீங்க அங்க நான் மாத்த விரும்புகிறேன், தேவ மனுஷன் கிட்ட போனார் என்று சொல்லி மனிதர்களை தேடி அலைய நான் உங்களுக்கு சொல்லவில்லை. என்னை கூட நீங்கள் தேடி அலையக்கூடாது. ஆனால் ஏன் தேவ மனுஷன் கிட்ட போனார் என்றால், அந்த காலகட்டத்தில் வார்த்தை, நம்மை போல எழுதப்பட்ட வேத புத்தகம் எல்லார் கையிலும் இல்லை. வார்த்தை அன்று எல்லோர் கையிலும் இல்லை. சண்டே சண்டே சர்வீஸ் நடக்காது. சண்டே சண்டே கோஷி பாஸ்டர் பிரசங்கம் பண்ண மாட்டார். அது வித்தியாசமான ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வார்த்தை வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. தீர்க்கதரிசியின் வாயில தான் வார்த்தையை ஜனங்கள் கேட்பார்கள். சோ பிரச்சனை வந்த போது, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், பிரச்சனை வந்த போது, உணர்வுபூர்வமாய் உடைந்த போது, பொருளாதார வீழ்ச்சி வந்த போது, பிள்ளைகள் பிரிக்கப்படுகிற சூழ்நிலை வந்த போது, அவள் வேறு எங்கேயும் போகவில்லை, வார்த்தையை கேட்க போனார். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? இந்த இந்த டைம் ஆஃப் த இந்த இந்த வேதம் எழுதப்பட்ட இந்த சரித்திர காலத்தில் தீர்க்கதரிசிகள் தான் வார்த்தை கொடுப்பார்கள். ஆமே.
ஒரு தீர்க்க தரிசனத்தில் போவார்கள், அவர்கள் அவர்களுக்கு வார்த்தையை கொடுப்பார்கள் என்றால் அந்த நாட்களில் நம் கையில் இருப்பது போல் வேத புத்தகம் அன்று அங்கே இல்லை. நமக்கு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாமிசம் தரித்தது, அவருடைய மகிமையை நம்ம கண்டோம். இன்றைக்கு நமக்கு எழுதப்பட்ட வார்த்தையும் உண்டு, நமக்காக வெளிப்பட்ட கிறிஸ்து என்ற வார்த்தையும் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ அவளுடைய அப்பீல், நெருக்கடியில், கஷ்டத்தில், வேதனையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு அவளுக்கு நெருக்கடி வந்தபோது முதலில் சென்ற இடம் தேவ வார்த்தை கேட்பதற்காக. இன்னைக்கு உங்களை பார்த்து முதல் புள்ளி இப்படி சொல்ல விரும்புகிறேன், நெருக்கடியில் எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை கனம் பண்ணுகிறீர்கள்? வரலையே நல்லா சொல்ல மாட்டீங்களோ? எத்தனை பேருக்கு தெரியும் உங்க நெருக்கடிக்கு பதில் தரக்கூடிய முக்கியமான பல பங்குகளில் வேதத்தில் ஒரு முக்கியமான பங்கு கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் நினைக்கிறேன் அவளுக்கு பிரச்சனை வந்த போது வேறு எங்கேயும் ஓடாமல், ஆமேன், ஏன் ஜெபிப்பதற்கு கூட ஓடாமல் எங்கே தெரியுமா ஓடினால், வார்த்தையை கேட்பதற்காக. கரங்களை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்றேங்க, நெருக்கடியில் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண கற்றுக்கொண்டால் வார்த்தையால் உங்களை உயர்த்தையும் தேவன் பெரியவர் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுங்களேன் ஓர் ஆமேன். எத்தனை வீழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் எனக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை, நான் அங்கே போய் நிற்பேன். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கு இந்த வாழ்வை காட்டிலும், ஆமென், கொஞ்சம் வீடை கட்டுவதை காட்டிலும், ஏதோ ஒரு குடும்பத்தை கட்டுவதை காட்டிலும், கொஞ்சம் செல்வத்தை, இதெல்லாம் நமக்கு தேவை, அதன் பங்குகள் பெருக வேண்டும், இவை எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு இந்த தேசம் நலமாயிருக்க, குடும்பம் நலமாயிருக்க, சபை நலமாயிருக்க, நமக்கு ஆவிக்குரிய ஞானம் தேவை. அது வேற எங்கும் கிடைக்காது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் கிடைக்கும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நீதிமொழிகள் 14:12 இப்படி சொல்லுகிறார், There is a way that seems right to a man. ஒரு மனிதனுக்கு சரியென்று படுகிற ஒரு வழி இருக்கு, ஆனா அதனுடைய முடிவோ மரணம் என்று வாசிக்கிறோம். மனிதனுடைய வழிகள் எல்லாம் சரியான வழிகள் அல்ல. மனிதனுக்கு ஒரு வழி தெரியுமான, அதன் முடிவு மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் நமக்கு கையில் தரப்பட்ட இந்த வசனத்தை நான் கனம் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க பைபிளை தூக்கி ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் இது தேவனுடைய சுவாசத்தால் எழுதப்பட்ட கர்த்தருடைய திருவார்த்தை என்று 2 Timothy 3:16 Every word, every scripture is breathed of God. இது தேவன் சுவாசத்தால் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆமேன். ஒரு நல்ல தகப்பனா இருக்க, ஆமீனே வரல, ஒரு நல்ல அம்மாவா இருக்க, ஒரு நல்ல வியாபாரியா இருக்க, ஒரு நல்ல போதகரா இருக்க, உங்களுக்கு தேவை உலக ஞானம் வேண்டும், அதை விட உங்களுக்கு தேவை ஆவிக்குரிய ஞானம். அதை பெற்றுக்கொள்ள ஒரே வழி, இந்த வசனத்தை நாம் கனம் பண்ண வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சபைக்கு போகாதவர்களும், ஊழியர்கள் வார்த்தையை கேட்காதவர்களும் உலகத்தில் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்க, ஊழியர்களையும் பிரசங்கங்களும் கொச்சைப்படுத்தப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு சபை தமிழகத்தில் கூட நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் ஜெபிக்கிறேன், வசனத்தின் மேலுள்ள ஹானர், வசனத்தின் மேல் உள்ள கனம், வசனத்துக்கு வைத்திருக்கிற மரியாதை நம் சபையில் கொஞ்சம் கூட குறையவில்லை, குறையவும் கூடாது, நம்ம வளர்ந்தே தீர வேண்டும். உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், நெருக்கடி வேளையில் நீங்கள் முதலில் ஓட வேண்டியது வேற எங்கும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு. என் சூழ்நிலைக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்பதற்கு தான் ஓட வேண்டும். ஒரு அளவிலே சொல்ல மாட்டீங்களா? நான் கேள்விப்படுகிறேன், கூகுள் என்று சொல்லக்கூடிய அந்த சர்ச் இன்ஜின்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 30,000 பேர் இயேசு யார் என்று தேடுகிறார்களாம். ஆமேன். கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்களாம், 30,000 பேர் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு கிறிஸ்து யார், என் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும் என்று தேடுகிறார்களாம். ஆமேன். பல நெருக்கடிகளில் மனிதர்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போதும் இதயத்தின் அடித்தளத்தில் இருக்கின்ற ஏக்கம் சத்திய தெய்வம் யார் என்று தேடுகிறார்கள். சத்திய தெய்வம் வேறு யாரும் அல்ல, வார்த்தையாயிருக்கிற கிறிஸ்து ஒருவரே. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? இந்த சர்ச்சில் கர்த்தருடைய வசனத்தை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலிலே சொல்ல மாட்டீங்களா? இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. என் வாழ்க்கைக்குரிய எல்லா பிரச்சனைக்கும் பதில் இங்கதான். இமோஷனல் கிரைசிஸ், ஃபைனான்சியல் கிரைசிஸ்,
family crisis, life crisis, எந்த crisis வந்தாலும் நான் ஓடி போக, நான் கணம் பண்ணி நான் கேட்கணும்னு ஆசைப்படுகிற மரியாதை செலுத்துகிற ஒன்று வேற ஒன்றுமல்ல கர்த்தருடைய வார்த்தை. This is the answer to everything. Hallelujah. இது செத்து போன வார்த்தை அல்ல, இது ஜீவ வார்த்தை. அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹாலேலூயா. நான் ஆவியில் வளர்வதற்கு இந்த பிரச்சனை எப்படி சந்திப்பது என்பதற்கெல்லாம் பதிலாக இருக்கக்கூடியது கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தை. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் உங்களை விட பெருசாக மாறும்போது, ஆமேன், நீங்கள் வசனத்தில் வேரூன்றினவர்களாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, வசனம் நிறைய இருக்குங்க அப்படின்னு. நான் சொல்ற உங்களை பார்த்து நீங்க நிலை நிற்பீங்க. இன்னொரு முறை, வசனம் நிறைய இருக்கு பாஸ்டர், நீ நல்லா இருப்ப. எவ்வளவு நெருக்கம் இமோஷனல் ஃபைனான்சியல் வந்தாலும் நீங்க உடைய மாட்டீங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? வசனம் இருக்கு. வெளியிலிருந்து நெருக்கடிகள் வந்து உங்களை நெருக்கும் போது சிலர் ஏன் விழுந்து சரிந்து போய் விடுகிறார்கள்? ஏன் சிலரால் நிற்க முடியவில்லைனா அவங்களுக்குள்ள என்ன இல்ல? வசனம் இல்லை. அவர்கள் வளர்ந்து வந்த பாதையில் வசனத்தை கணம் பண்ணி வளரவில்லை. ஆனா நீங்கள் நானும் வசனத்தை கணம் பண்ணி இதயத்தில் வசனம் இருக்குமானால் என்ன? இப்படி பாருங்களேன், இதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன அறிவு நீங்கள்லாம்? இந்த வசனம் இதுக்குள்ள என்ன இருக்குங்க? இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இது தண்ணி இருக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு அழுத்தினாலும் அந்த புட்டி ஒன்றும் அவனும் ஆக மாட்டேங்கிறது சொல்ல மாட்டீங்களா? ஆனா இந்த புட்டியில தண்ணி இல்லைன்னு வைங்களேன், அழுத்துற அழுத்துக்கு அப்பளம் உடையிற மாதிரி இது உடையும். ஆனா இப்ப வீராதி வீரன் அழுத்தினா கூட ஒன்னும் ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. நிறைய பேருக்குள்ள என்ன இல்ல? வசனம் இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறங்க, வாழ்க்கையில இருக்கிற வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து நிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவைங்க? வசனம் தேவை. சொல்ல மாட்டீங்களா? இந்த பெண்மணிக்கு நெருக்கடி வந்த போது அவள் வேற எங்கும் ஓடவில்லை. அவளுக்கு தெரியும், என் பிரச்சனை தீரணும்னா எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, எனக்கு வார்த்தை வேணும், வார்த்தை வேணும், வார்த்தை வேணும். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க சொல்வீங்க, நான் வாழல தலையா இருப்பேன், இம்மட்டும் உதவின் எபினேசர் இனியும் எனக்கு உதவி செய்வார். எல்லாரும் கைவிடும் போது நீங்க சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. பொருளாதார வீழ்ச்சிகளுக்கு முன்னே வரும்போது சொல்வீர்கள், செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் எனக்கு தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே. You have to run to the word. வசனத்தின் வெளிப்பாடுகள் உங்களுக்கு தேவை. ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த பிரமாணத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு விலகாலும் இருப்பதாக. உன் வாயில் அது அனுதினமும் இருந்தா உன் வழிகளை நான் என்ன செய்வேன்? எங்க எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி நான் ஜெயிக்கணும்னு சொல்ற யாரா இருக்கீங்கன்னா உங்களை நான் உன் இன்ட்ரோடியூஸ் பண்றேங்க. நீங்க பிரச்சனை வரும்போது ஓடி போக வேண்டிய முதலிடம் கர்த்தருடைய வார்த்தை. அதனால்தானோ 5:30 பணியா இருந்தா கூட நீங்க ஓடி வரீங்க. ஏன்னா ஆண்டவரை அடுத்த வாரத்தை சந்திக்கணும், எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும், எனக்கு ஒரு வசனம் வேண்டும், எனக்கு ஒரு தீர்க்க தரிசன உரை வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தானே. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நம்பர் ஒன், இந்த மிட்ஸ்ட் ஆஃப் கிரைசிஸ், நெருக்கடியின் நடுவில் கர்த்தருடைய வசனத்தை கணம் பண்ணினாள். ஓடி போறாங்க நெருக்கடி, அடுத்த நிமிஷம் பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு வார்த்தை வேணும், வார்த்தை வந்தா நான் பொழைச்சிருவேனு. நெருக்கடியில் ஓடின முதலிடம் கர்த்தருடைய வசனம். எத்தனை பேர் உங்க நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் வசனத்தை நான் கணம் பண்ணுவேன், வசனத்தை கணம் பண்ணி வாழுவேன். சிலர் ரொம்ப கணம் பண்ணி அதை நெஞ்சோடு அணைச்சிப்பாங்க, சிலர் தொடச்சி பீரோலே வச்சிருவாங்க. நான் அந்த கணத்தை சொல்லவில்லை, அதன் ஆழங்களை புரிந்து கொண்டும் கேட்டும் நீங்கள் வாழ வேண்டும். இன் கிரைசிஸ் த விடோ இன் பெத்தல் ஃபஸ்ட் வென்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் 2, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறீர்கள்? ஒரு சிம்பிளா தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன், ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பெண்மணியினுடைய 3 புள்ளிகளை கூர்ந்து கவனிங்கள்.